ஹலேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அந்த தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செய்தி. இயேசுப்பாவுக்கு இன்னொரு பேர், அவருக்கு ஆயிரம் நாமங்கள், பல நாமங்கள் அவருக்கு இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு இது இந்த இந்த நாமம் எதனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். இந்த நாமம் எதுக்காக அவருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, உலக தோற்றம் முதல், அதாவது ஆதாம் முதல், மனிதன் பாவம் செஞ்சு விழுந்து போயிடுவான்னு தேவனுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அவனுக்காக நம்ம அடிக்கப்பட போகிறோனும் தேவன் தெரிஞ்சிருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்பே, உலக தோற்றம் முதல் அந்த அந்த பெயரோடு அவர் விளங்கினார். அதனால் ஆதாம் முதல் பாவம் செஞ்சு எல்லாரும் பாவத்தில் விழுந்து போன உடனே அந்த பாவத்துக்காக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு அவரோட நாமம். இது வந்து ஆதாம் முதல் உலகத்தில் கடைசி மனுஷன், கடைசி பிறப்பான்ல, கடைசி மனுஷன் வரைக்கும் அந்த பாவங்களுக்காக அவர் மரிச்சிருக்கார். அதுக்காக அவருடைய அந்த பாவங்கள் வரைக்கும் அவர் வந்து சுமந்து தீர்த்திருக்கார். இப்போ வந்து இடையில யாரும் அதுக்காக திரும்ப எதுவும் விளக்கிரையும் செலுத்தணும், திரும்ப யாரும் மறிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல், உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரைக்கும் அவர் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கார். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இயேசுகிட்ட யாரெல்லாம் வர்றாங்களோ, அவங்களோட பாவம்லாம் மன்னிக்கப்படுது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது, இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த பேர். இது வந்து இந்த சிலுவையை குறித்து பேசும்படி இயேசப்பா எனக்கு வெளிப்படுத்தினாங்க. இதை குறித்து நீ பேசணும், நிறையா பேசுகிற இல்லை, இதை குறித்து பேசு, நான் சொல்கிறேன், இதை அப்படி சொல்லு ஜனங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னா, நான் எதுக்காக சிலுவையில் மறிச்சேன்னு தெரியுமா, நான் எதுக்காக என் ஜீவனை கொடுத்தேன்னு தெரியுமான்னு வேதத்தில் எவ்வளவோ விளக்கங்கள் இருக்கிருந்தாலும் இன்னும் அதை தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து அதிகமாக விளக்கி சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் 39 அடிகள் எதுக்காக அடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. அந்த 39 அடிகளுக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒவ்வொரு பாவம் இருக்கிறது. அதனால தான் அவர் அத்தனை அடிகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் தண்டனை உண்டு. அந்த 39 அடிகள் அப்படிங்கும் போது அங்கே 39 விதமான பாவங்கள், அதை அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அதுக்காக தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டார். இன்னும் ஐங்காயங்கள் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவம், அந்த ஐங்காயங்கள் கைகள் ஆணி அடையப்பட்டது, அந்த பாவங்களுக்கு என்ன அர்த்தம், முள்முடி சூடினதுக்கு என்ன அர்த்தம், விழாவில் குத்துனதுக்கு என்ன அர்த்தம், அது எல்லாமே நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டாலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி சொல்லும் போது அது இன்னும் இன்னும் அதிகமாக நம்மளை தொடுகிறதா இருக்கிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இதை விளக்கி சொல்லி எழுதி இதை நீ ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதில் உள்ளது இதை வந்து ஆராய்ந்து பார்க்குறவங்க உணர்ந்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா விட்டுருங்க. அவருடைய அச்சு அடையாளங்களை தன் சரீரத்தில் தரித்தவர்களுக்கு இது புரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நான் பேசுகிறது தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரியும். அதை முதல்ல இருந்து கர்த்தர் இயேசு என்னோடு விளக்கி பேசினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறுத்தி நிதானமாக அதை புரிந்து கொள்ளவங்க புரிந்து கொள்ளுங்க. இதில் எவ்வளோ உங்கள் இருதயம் உணர்வடைகிறதோ அது தேவனுக்கே உரியது. தேவன் இதை விளக்கி சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. குறிப்பு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். தேவன் எழுத சொல்லி உங்களுக்கு கொடுக்கும்படி என்கிட்ட கொடுத்ததை நான் சொல்கிறேன்.
இயேசுவுக்கு ஏன் இப்படி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயரை கொடுக்கப்பட்டது என்றால், ஆதாம் முதல் உலகத்தில் தோன்றின முதல் மனிதனே பாவம் செய்தபடியால் அவர் உலகில் பிறந்த முதல் மனிதனுடைய பாவத்திற்காகவும் இவ்வுலக கடைசி மனிதன் வரைக்கும் மனிதனின் பாவத்தை சுமந்து தீர்த்ததால் இயேசுவுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயர். இன்னும் இயேசு சிலுவையில் இயேசு எதற்காக இவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருந்தது என்றால், இதில் சொல்லி தேவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறார். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசுப்பா பேசுனது, அந்த வார்த்தையை அப்படி நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நான் செய்தியாக கொடுக்கும்போது அது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால, நான் இதில் ஒரு வார்த்தை கூட போகக்கூடாதுங்கிறதுனால இதை அப்படியே வாசித்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? மனிதர்களின் பாவங்கள் அத்தனை கொடூரமானது. கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, இவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருந்தது ஏன் என்றால் அப்படின்னு இயேசுப்பா விளக்குறாங்க. மனிதர்களின் பாவங்கள் அத்தனை கொடூரமானது. இதை விளக்கி சொல்ல வேண்டுமென்றால் அதை இயேசுவே விளக்கி சொன்னால் எப்படி இருக்கும்? என்னிடம் பேசி, மகளே, நீ என் சிலுவை பாடுகளை விளக்கி மனிதர்களுக்கு சொல்வாயா? அநேகருக்கு சிலுவை பாடுகளை பற்றி தெரியவில்லை. அதன் விளக்கம், அதன் அர்த்தம் அநேகருக்கு தெரிவதில்லை. இதை பற்றி சொல்லும் அநேகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் மகளே, நான் உனக்கு என் சிலுவையின் பாடுகளை அதன் அர்த்தத்தையும் விளக்கி சொல்கிறேன். அதை நீ ஜனங்களுக்கு சொல் என்றார். அநேகர் சொல்கிறாங்க, சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிருக்கோம். அது இயேசு கிறிஸ்துவே சொன்னால் எப்படி இருக்கும்? எது எதுக்காக, என்னென்ன காயங்களுக்காக, என்னென்ன பாவங்களுக்காக அந்த காயங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னால் அது எவ்வளோ உண்மையாக இருக்கும். அதனால தான் இயேசு எனக்கு இதை வெளிப்படுத்தினாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சிலுவை பாடுகள் எதற்காக தெரியுமா? சிலுவை எதற்காக தெரியுமா? முள்முடி எதற்காக தெரியுமா? கை காலில் ஆணிகள் எதற்காக தெரியுமா? முற்கீடம் எதற்காக தெரியுமா? சிலுவை சுமந்து நடந்து கொல்கத்தாவிற்கு சென்றது எதற்காக என்று தெரியுமா? அரை நிர்வாணமாக தொங்கினது எதற்காகவென்று தெரியுமா? விழாவில் குத்தினது எதற்காகவென்று தெரியுமா? என் முகத்தில் உமிழ்ந்தது எதற்காகவென்று தெரியுமா? என் தலையில் கொட்டினது எதற்காக என்று தெரியுமா? என்னை கோளால் அடித்தது எதற்காக என்று தெரியுமா? என் தாடி மயிரை எதற்காக பித்தார்கள் என்று தெரியுமா? முற்கிடத்தில் உள்ள முள் என் கண்களின் வழியாக வெளியில் வந்தது எதற்காகவென்று தெரியுமா? ஏன் இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது எதற்காக? என் இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது எதற்காகவென்று தெரியுமா? 39 சாட்டை அடி எதற்காகவென்று தெரியுமா? ஏன் என்னை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்று தெரியுமா? இதோ இப்போது நான் அதை உனக்கு விளக்கி சொல்கிறேன். இதை நீ ஜனங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று இயேசுப்பா எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அதை இயேசுப்பா விளக்கி சொல்கிறாங்க. முதலாவது இயேசுவை என்னை இயேசுப்பா பேசுகிறாங்க, என்னை முத்தமிட்டு காட்டி கொடுத்தது மனிதன் எனக்கு செய்த துரோகம். முத்தமிட்டு காட்டி கொடுத்தது மனிதன் இயேசுவுக்கு செய்த துரோகம். துரோகம், 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என்னை சிலுவையில் அறையும்படி துணிந்து காட்டி கொடுத்தது அவனது பேராசை. என் விழாவில் ஈட்டியால் குத்தினது மனிதனின் அவதூறான பேச்சுகளுக்காக. முதலாவது இயேசுப்பாவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தது வந்து துரோகம். முத்தமிட்டு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது இயேசுவுக்கு செய்த துரோகம். அந்த துரோகத்துக்கு தண்டனை என் விழாவில் ஈட்டியால் குத்தினது மனிதனின் அவதூறான பேச்சுகளுக்கு. இதன் அர்த்தம், அவதூறு என்றால் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் ஒரு தவறும் செய்திருக்க மாட்டான், ஆனாலும் அவனை அவதூறாக பேசுவது என்றால் இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது செய்யாத ஒரு தவறை செய்ததாக பேசுவது என்பது அவதூறு. இப்படி மனிதர் பேசும் அவதூறான பேச்சுகளுக்காக என்னை விழாவில் குத்தினார்கள். மனிதன் செய்யும் அவதூறான பேச்சுக்காக, துரோகத்துக்காக விழாவில் குத்தினார்கள். என் தலையில் முள்முடி எதற்காக என்றால் மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளுக்காக. அப்படி முள்முடி சூடப்பட்டு அந்த முள்முடி உள்ள ஒரு முள் என் சிந்தையில் என் செவி ஓரத்தில் குத்தி அதன் கண் வழியாக அதன் கண் வழியாக வெளியில் வந்ததே அது எதற்காக தெரியுமா? மனிதன் சிந்திக்கும், மனிதன் யோசிக்கும் வேண்டாத அசுத்தமான அருவறுப்பானதை யோசித்து அதை தன் கண்களின் மூலம் வெளிப்படுத்துகிறானே.
கண்களின் இச்சைக்காக ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று என்று இருக்கிறது. அதுதான் இந்த கண்களின் இச்சைகளுக்காகத்தான் என் கண்ணின் வழியாக முள் சிரசில் குத்தப்பட்டு கண் வழியாக வெளியில் வந்தது. கண்களினால் செய்கிற பாவங்கள் சிந்தையில் யோசிக்கிறது. அதனால் தேவகுமாரனாகி அந்த சிரசின் மேலே குத்தப்பட்டு முள் முடி அந்த முள் முடியில் உள்ள அந்த முள் கண் வழியாக இயேசுவுக்கு வெளியே வந்ததுன்னா அது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு உபச்சாரம் செய்தாயிட்டு இருக்கு. அதுதான் அதற்குரிய தண்டனை தான் அந்த முள் கண்ணில் குத்துனது. சிரசில் சூடப்பட்டு கண் வழியாக அந்த முள் வெளியே வந்ததுக்கு இதுதான் காரணம். இன்னும் சிலுவை சுமந்து நடந்து போனது எதற்காக தெரியுமா? மனிதர்கள் பேசும் வார்த்தைகளின் நிமித்தம் சத்தியத்திற்கு விரோதமாகவும் நீதி நியாயமின்றி நடந்து பொய்யான இட்டு நீதி நெறி தவறி நடந்து அநியாயம் செய்து மற்றவர்களை கெடுப்பதினால் அதற்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை மனிதர்கள் அவர்கள் தங்கள் பாவம் மூட்டையை சுமந்து தீர்ப்பதற்கு பதில் நான் அவர்களுடைய அநியாயமான செயல்களுக்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் சிலுவையின் வடிவில் சுமந்து நடந்து போனேன். மனிதர்கள் அந்த பாவ மூட்டையை சுமந்து போகணும், ஆனால் அதை இயேசு கிறிஸ்து சுமந்து போகிறார். மனிதன் அந்த மூட்டையை தூக்கிட்டு போனால் அவன் பாதாளத்துக்கு போயிடுவான், ஆனால் இயேசு கிறிஸ்து அதை தூக்கி கொண்டு போகிறார். அதுதான் சிலுவை. அவனுடைய பாவங்கள் சிலுவை வடிவத்தில் தூக்கி கொண்டு போகிறார். அடுத்து, என் முகத்தில் காரி துப்பியது ஒரு மனிதனின் உச்சகட்ட செயல். சக மனிதன் என்றும் பாராமல் நம்மை போல அவனும் ஒரு மனிதன் என்று நினையாமல் துணிகரமாக ஒரு மனிதனின் முகத்தில் காரி துப்புவது என்பது அவனை அடித்து கொள்ளுவதிலும் மோசமான செயல். இப்படி ஒரு மனிதனின் முகத்தில் காரி துப்புவதை பார்க்கிலும் அவனை அடித்தோ அல்லது தூக்கிலோ போட்டு கொன்றுவிடலாம். அது காரி துப்புவதை விட மிகவும் வலி குறைந்ததாக இருக்கும். இயேசுவை முகத்தில் காரி உமிழ்ந்தாங்கள்ல, அதோட விளக்கத்தை இயேசப்பா சொல்கிறாங்க. இப்படி என் முகத்தில் உமிழ்ந்தது என்பது மனிதன் உச்சக்கட்ட மீறுதல். அவ்வளவு கொடூரம் இது. கொலையை விட கொடூரமானது. அவமானத்தில் உச்சம் இது. சிவப்பங்கியால் விடுத்தி என்னை ஒரு வேசிக்கு சமமாக்கியது. இது மனிதன் செய்யும் வேசித்தனத்திற்காகவும் விபச்சாரத்திற்காகவும் அவனுடைய விக்கிரக வழிபாட்டிற்காகவும் தேவனின் கோபத்திற்கு ஆளானதின் நிமித்தமாகவும் எனக்கு சிவப்பங்கி தரிப்பிக்கப்பட்டது. இந்த சிவப்பங்கி தரிப்பிக்கப்பட்டதுக்கு இந்த அர்த்தம். என் தாடி மயிரை பீத்து எடுத்தது அப்படின்னா என்னை அலங்கோலமாக்குவதற்காக என் அழகை அலங்கோலமாக்கினது அர்த்தம். மனிதர்களை தேவன் அவரது சாயலின்படியும் இயேசுபாவுடைய அந்த தாடை மயிரை பித்து எடுக்காங்கல்ல, அது எதற்காக அப்படின்னா அதோட விளக்கம் சொல்கிறேன். மனிதர்களை தேவன் அவரது சாயலின்படியும் அவரது ரூபத்தின்படியும் தானே படைத்தார். அதனால் மனிதர்கள் மேல் சாத்தானுக்கு இருந்த பகை வெறுப்பு. மனிதன் இத்தனை அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தவனாக அழகாக இருக்கிறானே, தேவன் மனிதனை இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றாரே, இவனை இப்படி விடலாமா? இவன் அழகை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சாத்தான் மனிதர்களை அந்த கேடு அடைய வைப்பதன் நோக்கத்தை நானே சுமந்து கொண்டேன். தம்முடைய சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை இவ்வளோ அழகாக இவ்வளோ அற்புதமாக மனிதனை படைச்சிருக்காரே அப்படிங்கிற அந்த சாத்தான் அதை பார்த்து கொடூரமாகி மனிதனை எப்படியாவது அழிக்கணும், மனிதனை கொல்லணும், அவனை அலங்கோலமாக்கணும், அவலட்சணமாக்கணும். அந்த சாத்தானுக்கு இருந்த வெறி அதை வந்து தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விடாதபடி இயேசு அதை தான் வாங்கி கொண்டார். அவருடைய அழகை அந்த கேடு அடையவும் அவர் தாடை மயிரை பிக்க கொடுத்தவும் சாத்தானுக்கு இருந்த அவருடைய அந்த வெறியை இயேசு மேலே அவன் காட்டினான். அதற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். சாத்தான் மனிதர்களை அந்த கேடு அடைய வைப்பதின் நோக்கத்தை நானே சுமந்து கொண்டேன். மனிதன் அழகாக லட்சணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சுமக்க வேண்டிய அவன் பட வேண்டிய அந்த கேடான முகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த கேடான முகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது பதில் தேவன் ஏற்றுக்கொண்டார். இவைகள் எல்லாவற்றையும் விட அடுத்து இவைகள் எல்லாவற்றையும் விட என்னை அரை நிர்வாணமாக அந்தரத்தில் தொங்க விட்டார்களே, அது எதற்காக தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனின் உண்மையான நிலைமை அதுதான்.
அவரை அவரை அற நிர்வாணமாக சிலுவையில் தொங்க விட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னா, மனிதனின் உண்மை நிலை அதுதான் அப்படின்னு இயேசுப்பா சொல்கிறாங்க. அது எதற்காக தெரியுமா? மனிதனின் உண்மையான நிலைமை அதுதான். அவனை நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அறையும் அளவிற்கு அவனது பாவ வாழ்க்கை இருந்தாலும் அவன் தன்னை நிர்வாணி என்பதை உணராமல் இருக்கிறானே. அவனுடைய நிர்வாணத்தை நான் சுமந்து தீர்த்தேன். எனக்காக ஒரு அறை மட்டுமாவது துணியை துணியை விட்டு வைத்திருந்தார்கள் அப்படின்னுக்கு. இயேசுக்காக அந்த அந்த அறையில் மட்டும் துணி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து மனுஷன் நிர்வாணமாக அவனை சிலுவையில் தொங்க வைக்கணும், அவ்வளோ கொடூரமான பாவிங்க. ஆனால் அதை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்காக அவருக்கு அந்த அறையில் துணி கொடுக்கப்பட்டது. இதே நம்மளுடைய நம்ம பாவங்களுக்காக நம்ம சிலுவையில் மறிக்கப்பட்டோம் அப்படின்னா துணி இல்லாமல் நிர்வாணமாக நம்மளை சிலுவையில் அறைந்திருப்பாங்க. ஆனால் அது இயேசு தேவனுடைய குமாரனுங்க போய் அந்த அந்த நிர்வாணம் மூடப்பட்டிருக்கு. அந்த அறையில் மட்டும் துணி இருந்தது. இயேசுப்பா சொல்கிறாங்க, எனக்காக ஒரு அறை மட்டாவது துணியை விட்டு வைத்தார்கள். இதே இது ஒரு மனிதனை அவன் பாவத்திற்காக சிலுவையில் அறைந்தால் அவனை நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அறைய முடியும். அதுதான் பாவத்தின் கணக்கு. ஆனால் நான் தேவனுடைய குமாரன் என்பதனால் என் நிர்வாணம் மூடப்பட்டது. இது இயேசுவே சொல்கிறார். இயேசுவே இதை விளக்கி சொல்கிறாங்க. இயேசுக்காக அந்த துணி கொடுத்துருக்காங்க இயேசுக்காக. இதே நம்மளாக இருந்தால் அப்படின்னா நமக்கு அந்த அதுவும் இருக்காது அப்படின்னு இயேசுப்பா விளக்கி சொல்கிறாங்க. அடுத்து என் கைகளில் ஏன் ஆணிகள் அடித்தார்கள் என்றால், மனிதர் வாங்கும் லஞ்சம் பண மோசடி. கையில் ஆணிகள் எதற்காக அடிக்கப்பட்டது அப்படின்னு இயேசுப்பா விளக்கி சொல்கிறாங்க. என் கைகளில் ஏன் ஆணிகள் அடித்தார்கள் என்றால், மனிதர் வாங்கும் லஞ்சம் பண மோசடி. ஒருவன் கை நீட்டி ஒரு பொருளோ அல்லது பணமோ அல்லது கையால் செய்கிற பாவங்கள் சுய இன்பம், சிற்றின்பத்தில் மயக்கம், கற்பழிப்பு, களவு, திருட்டு, சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் திருட்டு திருட்டு தான். கொலை, கொள்ளை, பிறனை அடிப்பது, இவைகள் அனைத்தும் கைகளால் செய்கின்ற பாவங்கள். இவைகளுக்காக மனிதன் செய்கின்ற இப்படிப்பட்ட பாவத்திற்காக என் கைகளில் ஆணி அடித்தார்கள். நம்முடைய கையில் ஆணி அடிக்கிறது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களில் அதை வாங்கி கொண்டார். அடுத்து எனது கால்களில் ஏன் ஆணி அடித்தார்கள் என்றால், பாவம் செய்ய விரைந்தோடுகிற கால்கள், வீணாக வெட்டியாக அலைந்து நேரத்தை போக்குவது. அந்தி சந்தி நேரத்தில் சந்தை வழிகளில் வெட்டி கதை பேசி வீணாக நேரத்தை கழிப்பது, வீணாக பொழுதை போக்குவது, சும்மா நின்று நேரத்தை கடத்துவது, வீட்டில் இருந்து பொறுப்போடு குடும்பத்திற்காக என்ன தேவை என்பதை பற்றி கவலைப்படாமல் சும்மா நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, இவைகள் எல்லாம் ஒரு வகை பாவம்தான். அந்த பாவத்திற்காகவே நான் என் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை. அதை நான் சுமந்து தீர்த்தேன். நான் பேசுகிறது உங்களுக்கு விளக்கமாக புரியுதா? இது ஏன் நான் வந்து செய்தியாக கொடுத்துருப்பேன், ஆனால் இதில் ஒரு வார்த்தை கூட மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை அப்படியே வாசித்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வார்த்தை கூட விழுந்துட போகக்கூடாது அப்படின்னா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி செய்தியாக கொடுத்துருவேன். சரி, அடுத்தது ஏன் என்னன்னா, ஏன் நான் இரத்தம் சிந்தினேன் என்றால், மனிதனுடைய இரத்தத்தில் பாவம் இருக்கிறது. அவனுடைய ஆதி தகப்பன் அதாவது ஆதாம் பாவம் செய்ததினால் அனைவரும் பாவிகளானார்கள். அதனால் இவர்களுடைய இரத்தத்தில் பாவம் இருக்கிறது. எப்படி என்றால், மனிதனுடைய இரத்தத்தில் எப்படி பாவம் வந்தது என்றால், தவறான உறவுகள், அதன் மூலம் பிறக்கின்ற குழந்தைகள். மனிதன் மதுபானம் பண்ணும்போது, போதை வஸ்துக்களை எடுக்கும் போதும் குடிக்கும் போதும் தவறான உடல் உறவின் மூலமாகவும் மனிதனின் இரத்தத்தில் பாவம் வருகிறது. அதனால் மனிதனின் இரத்தத்தில் பாவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவமான இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். அதனால் அவனுடைய பாவமான இரத்தத்திற்கு பதிலாக என்னுடைய பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டது என்றார். இப்போ மனிதன் வந்து அவனுடைய அந்த அந்த இந்த மாதிரி செயல்கள், தவறான உறவுகள் மூலம், போத வஸ்துக்கள் மூலம் தன் இரத்தத்தை மாசுபடுத்தி, தன் இரத்தத்தை கரைப்படுத்தி பாவப்படுத்துகிறவங்களை அந்த இரத்தத்தை வெளியேற்றணும். அந்த பாவ ரத்தம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி செய்ய முடியுமா? மனுஷன் ரத்தத்தை முழுவதையும் வெளியேற்றி அவனை சுத்திகரிக்க முடியுமா? அதனால் அந்த பாவ ரத்தத்துக்கு பதில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தான் நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது.
உயிர் எங்கே இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அந்த பரிசுத்தமான ரத்தம் அந்த பாவத்தின் ரத்தத்தை சுத்திகரிக்கப்படணும். அதனால் மனுஷனுடைய ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு பதிலாக தேவனுடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது நமக்காக. அடுத்து என்ன அப்படின்னா, இன்னும் என்னவென்றால், என் முதுகில் சாட்டை அடையால் 39 அடித்தார்கள். இன்னும் போர் சேவகர்கள் இரவு முழுவதும் என்னை கோலினால் அடித்து துன்புறுத்தினார்கள். இவைகள் எதற்காக என்றால் ராஜ மேன்மைக்காக. போர் சேவகர்கள் எதற்காக அடித்தார்கள்? ராம் முழுவதும் போர் சேவர்கள் இயேசுவை அடித்தார்கள். கம்பு வைத்து தடி வைத்து இயேசுவை அடித்தார்கள். அது எதற்காக என்றால் ராஜ மேன்மைக்காக, பதவிக்காக. தன் ஆளுகை செய்ய வேண்டும். அதாவது மனிதன் பதவி ஆசை, ஆளுகையையும் அதிகாரமும் அவனுக்கு போக வேண்டும் என்று சாத்தானின் சதி திட்டத்திற்கு இந்த மனிதர்கள் இரையாகிறார்கள். அதனால் பதவியில் உள்ள ஆசையாலும் அந்த அதிகாரத்தினாலும் துர்க்கிரியைகளினாலும் நான் அந்த பதவி ஆசையின் வெறியை அடிகளால் சுமந்து தீர்த்தேன். மனிதனுக்குள்ள அந்த பதவியின் ஆசையின் வெறி, அதுதான் இயேசுவை கோலினால் அடிக்க செய்தது. ராம் முழுவதும் அவரை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அது பதவி ஆசை. இயேசு ஆளுகை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஆளுகையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பதவி ஆசையில் பதவியில் இருந்தவங்க செஞ்சது. அந்த அந்த பதவி ஆசையின் வெறியை தேவன் சுமந்து தீர்த்தாராம் இந்த அடிகள் மூலம். அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ யாராவது ஒருவர் பதவியில் இருக்காங்களோ அவங்கள கொல்றது, அடிக்கிறது, அவங்கள அந்த பதவியை விட்டு தள்ளுறது, அந்த வெறி மனுஷனுக்குள்ள வெறி, பதவி வெறி, பதவி ஆசை, அதை இயேசுகிட்ட காட்டுறாங்க. மனிதர்களுக்கு நாம் செய்கிற பாவங்களுக்கு பதில் தான் இந்த தண்டனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை இயேசுவுக்கு செய்கிறாங்க. அந்த பதவி ஆசை, பதவியில் இருக்கிறவங்க அந்த வெறி, அந்த வந்து இயேசு மேலே காட்டியிருக்காங்க. நமக்குள்ள பாவம் தான் அதை இயேசு சுமந்து தீர்க்கிறார். இன்னும் அடுத்து, இப்படி எல்லா துன்புறுத்ததினால் நான் என்னை விட்டு விடு என்று அவனிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்பேன் என்று நினைத்து பிதாவை நான் மறுதளித்து மனிதனிடம் மன்றாடுவேன் என்று துன்புறுத்தினார்கள். இப்படிலாம் செய்யும் போது இயேசுவை மறுதளிச்சிருவார், பிதாவை மறுதளிப்பேன், என்னை விட்டுடுன்னு இயேசு சொல்லிடுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இயேசு விடலை, இயேசு அப்படி கேட்கலை, எல்லாத்தையும் சகித்தார், பொறுமையாக தாங்கினார். இப்படி எல்லா துன்புறுத்தினால் நான் என்னை விட்டுவிடு என்று அவனிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்பேன் என்று நினைத்து பிதாவை நான் மறுதளித்து மனிதனிடம் மன்றாடுவேன் என்று துன்புறுத்தினார்கள். நானோ அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதினால் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இவைகளை அமைதியாக தாங்கிக் கொண்டேன். என்னை சாட்டியால் 39 அடித்தார்களே, அது எதற்காக தெரியுமா? அந்த 39 அடிகளுக்கும் அர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. 39 சாட்டையால் இயேசுவை அடித்தாங்க. அந்த 39 அடிகளுக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அப்படின்னு இயேசுவா சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம், என்ன என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மனிதனுடைய பாவம், அந்த பாவத்துக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அடி, அது எதனால் அப்படிங்கிற பார்ப்போம். அந்த 39 அடிகளுக்கும் அர்த்தம் உண்டு. அந்த ஒவ்வொரு அடிக்கும் என்ன அர்த்தம் என்று நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னாங்க. இது இயேசு விளக்கி சொன்னது, அதை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு அடி, முதலாவது அடி எதற்காக அப்படின்னா, மனிதனின் பெருமையான பேச்சு. மனிதனின் பெருமையான பேச்சுக்காக இயேசுப்பாவை சாட்டையால் அடிக்கிறாங்க. நம்மளை அடிக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பேச்சுக்கும் அதில் என்ன விளக்கமாக கேளுங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பெருமையான பேச்சுக்கு நமக்கு உடனே அடி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு இயேசு தண்டனை அனுபவிக்கிறாரு. இதை நல்லா நிறுத்தி நீங்கள் உணர்ந்து பாருங்கள், உங்கள் மனசில் இது பதியட்டும். எதனால், எதற்காக இந்த 39 அடிகள் அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இது இயேசு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 1, மனிதனின் பெருமையான பேச்சு, அதற்காக சாட்டையால் அவருக்கு அடிக்கப்பட்டது. 2, காம விகாரமான எண்ணங்கள், அதற்காக சாட்டையடி இயேசுவுக்கு. 3, துணிகரமான பேச்சுக்கள், அதற்காக சாட்டையடி இயேசுவுக்கு. 4, துணிகரமாக மற்றவர்களையும் தேவனையும் குறை கூறுவது. 4, துணிகரமாக மற்றவர்களையும் தேவனையும் குறை கூறுவது, இதற்காக இயேசுவுக்கு சாட்டையடி அவர் வாங்கிக்கிட்டார். 5, பொய் பேசுவது, இதற்காக இயேசுவுக்கு வாங்கி கொண்டார். வீண் பழி சுமத்துவது, இதற்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். 7, வஞ்சகம், வஞ்சகம்னா ஏமாற்றுவது, வஞ்சகம். அடுத்தவங்களை நம்ம ஏமாற்றும் போது
ஆறாவது வீண் பழி சுமத்துவது, ஏழாவது வஞ்சகம், எட்டாவது வெறுப்பு, வெறுப்பு மற்றவங்க மற்றவங்க மேலே காட்டுற வெறுப்பு, தேவன் மேலே காட்டுற வெறுப்பு. இதற்காக இயேசு அந்த அடியை அவர் வாங்கி கொண்டார். நம்ம தான் செய்யணும், நமக்கு கொடுக்கணும், நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அடி கொடுத்தணும். அப்படி தானே நம்ம தவறு செய்யும் போது ஸ்கூலில் படிக்கும் போது டீச்சர்ஸ் அடிக்கிறாங்க, இல்லை நம்ம தப்பு பண்ணும் போது பெற்றோர்கள் நம்மளை அடிக்கிறாங்க. அதே மாதிரி தேவ குமாரனாகிய எத்தரும் நம்மளை ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டிக்கணும். ஆனால் நம்மளை தண்டிக்கலை அவர், அவரே தன்னுடைய சரீரத்தில் சாட்டை அடிகளை வாங்கி கொண்டார். எட்டாவது வெறுப்பு, அதற்காக இயேசுவுக்கு சிலுவையடி. ஒன்பதாவது போட்டி, போட்டி இதற்கும் இயேசுவுக்கு சிலுவை முதுகலை அடி கொடுக்குறாங்க. பத்தாவது பெருமை, பதினோராவது வன்கண், வன்கண் அப்படின்னா வன்கண் வைத்து ஒருத்தனை நல்லா வந்துட்டான், ஒருத்தன் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கான், நல்லா அவன் வந்து வளர்ச்சி அடைகிறாங்கும் போது அவன் மேலே வன்கண், இப்படிலாம் வர்றானே, இப்படிலாம் இருக்கிறானே அப்படின்னு வைக்கிறதுக்கு பேர் வன்கண். அந்த வன்கண்ணுக்கு பதில் இயேசு சிலுவையில் சாட்டை அடிகளை வாங்குறாரு. பதினோராவது வன்கண், பன்னெண்டாவது பழிவாங்கும் எண்ணங்கள், பழிவாங்குகிற எண்ணங்கள், அதற்காகவும் இயேசு வந்து சாட்டை அடிகளை வாங்குறாங்க. நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய சாட்டை அடிகளை இயேசு வாங்குறாரு. பன்னெண்டாவது பழிவாங்கும் எண்ணங்கள், பதிமூணாவது பகை, யாரையாவது பகைக்கிறோம்ல, தேவனை பகைக்கலாம், மற்ற மனிதர்களை பகைக்கலாம், அதுக்கு நமக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். ஆனால் அங்கே இயேசு அந்த தண்டனையை வாங்குறாங்க. பதினாலாவது பில்லி சூனியம் வைத்தல், பதினாலாவது பில்லி சூனியம் வைத்தல், அது பாவம், அந்த பாவத்துக்கு நமக்கு தண்டனை கொடுக்கணும், அதை இயேசுவே சாட்டை அடியில் வாங்குறாரு. பதினைந்தாவது புலம்புவது, தேவனுக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு விரோதமாகவும் புலம்புவது. புலம்புவது அப்படின்னா அது ஒரு பாவம், புலம்பல் அப்படிங்கிறது, ஐயோ நான் அதை இழந்துட்டேன், ஐயோ நான் இதை செஞ்சிட்டேன் வச்சிட்டேன் புலம்புறது ஒரு பாவம், தேவனுக்கு முன்பாக இது ஒரு பாவம். இந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சாட்டை அடி வாங்குறாரு. அடுத்து பதினாறாவது முறுமுறுப்பது, பதினாறாவது முறுமுறுப்பது, மனிதர்களையும் தேவனையும் முறுமுறுப்பது, மனிதர்களையும் முறுமுறுப்பது, தேவனையும் முறுமுறுப்பது, இது ஒரு பாவம். இதற்காகவும் இயேசு கிறிஸ்து சாட்டையடி வாங்கி கொண்டார். நாம் வாங்கணும், இயேசு கிறிஸ்து வாங்கி கொண்டார். பதினேழாவது கீழ்ப்படியாமை, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது, தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, மனிதனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. சில விஷயங்களை செய் அப்படிங்கும் போது மனுஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்படி கீழ்ப்படியாட்டி என்ன ஆகும், கீழ்ப்படியாமத்தம் கர்த்தருக்கு சாட்டையடி, சவுக்கடி. நமக்கு தண்டிக்கணும், அது கர்த்தருக்கு கொடுக்கப்படுது, இயேசுக்கு கொடுக்கப்படுது. ஜீசஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி, சிந்தனையில் போராட்டமா, மனக்குழப்பமா, தற்கொலை எண்ணமா, என்ன செய்வதென்று தெரியவில்லையா, நீங்கள் எந்த வழியில் செல்வதென்று தெரியவில்லையா, போகும் வழி தெரியவில்லையா? உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு. இயேசு உங்களோடு பேசுவார். நீங்கள் இயேசுவோடு பேச வேண்டுமா? இயேசு உங்களுக்கு ஆலோசனை தருவார். இயேசு உங்களை வழி நடத்துவார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இது பரலோக பாதை. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் இருதயத்தை எனக்கு தா விடுதலை ஜெபம் ஐயம். சகோதரி தீர்க்கதரிசி ஜெயமாலதி, செல் நம்பர் 9488711780, பெருமாள்புரம், திருநெல்வேலி. அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய காணிக்கை செலுத்துங்க. நீங்கள் நன்மை பெற்றது போல பல ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லவும், தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த ஆத்துமா ஆகாரத்தை கொடுக்கவும். ஸ்க்ரீனில் தெரிகிற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. அதில் தெரிகிற கூகுள் பே ஃபோன் நம்பருக்கு உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். ஃபோன் நம்பர் 9159279577, இந்த நம்பருக்கு கூகுள் பே உங்கள் காணிக்கையை அனுப்புங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் நன்மை பெற்றிருந்தால் பல ஆத்மாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும், பல ஆத்மாக்களுக்கு ஆதாயமாகவும் உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.